ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹா இந்த 2023 மிட் ரேஞ்ச் ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, R15 வெர்ஷன் 4 மேலே வந்து பொசிஷன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த பைக் குளோபல் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஃபேமஸான ஒரு மோட்டார்சைக்கிள். அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தோனேஷியாவில் மட்டும்தான் இந்த பைக் வந்து இருக்குது. ஸோ இந்த பைக் தாங்க R2. ஸோ R2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள். இந்த பைக் இந்தியாவில் 2023 லான்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றின நிறைய விஷயங்கள், கான்ஃபிகரேஷன் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நிறைய ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ஒரு நியூ மாடல், ஒரு நியூ சீரீஸ் செக்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு பேரலல் ட்வினோ இல்லாட்டி இன்லைன் ட்வின் சிலிண்டரோ இந்த வருஷம் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் இந்தியான்னு வரும்போது யமஹா ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதனால தான் எக்ஸ்எஸ்ஆரை இந்தியாவில் லான்ச் பண்ணாமல் எஃப்சி பிளாட்ஃபார்ம்லேருந்து FZX 150 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது R15 150 செக்மெண்ட்டுக்கு அடுத்து R3 பேரலல் ட்வினுக்கு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. மேபி R2 அப்படிங்கிற 250cc ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிளுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குங்க. அப்படி R2 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக 2.5 lakhs தான் வந்து இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்க போகுது. ஸோ 2.5 lakh அப்படின்னும் போது டெஃபினட்டாக 2,80,000 பக்கம் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துடும். ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள் 2.8 lakh அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு தான் சொல்வேன். அதுவும் யமஹாவோட பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அதோட ரைடிங் எர்கனாமிக்ஸ், ஃபியூச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இந்த R2-வை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியாவில் இருக்குது. அட் த சேம் டைம் அதே மாதிரியான வெர்ஷன் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்ல வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி R15 வெர்ஷன் 4 R7 இன்ஸ்பயர்டு R15 வெர்ஷன் 4 இருக்கிறதுனால R2-உம் பை ஃபங்க்ஷனல்ல கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது. ஆனால் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இருக்க போகுது. இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்க போறது கிடையாது R15-க்கும் R2-க்கும். பட் மைனரான சேஞ்சஸ் அங்கங்க இருக்குங்க. நீங்க உங்களுக்கு இன்ஜின் பார்ட்லயா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலயா இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட் லாம்ப்லயா இருக்கட்டும், ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து யமஹா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்லையும் ஸ்டெப் அப் சீட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த R2-வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ட்வின் சிலிண்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33 ஹார்ஸ் பவரும் 25 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 6-speed கியர் பாக்ஸ் இருக்க போகுது. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 10-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இந்த பைக்லையும் குவிக் ஷிஃப்டர்ஸ் அண்ட் டிராக்ஷன் கண்ட்ரோல் டெஃபினட்டாக கொடுப்பாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இதோட டயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல வைடான ரேடியல் டயர் தான் கொடுக்க போகிறாங்க. 17-inch அலாய்வீலோட தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால வேறு லெவலான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சீட் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல ஒரு 810mm சீட்டோட ஹைட்டும் 160mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த R2-ல கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, 2.5 liters வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹியூஜான ஆயில் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள்ங்கிறதுனால ரொம்பவே கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால தான் மைலேஜ் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு 25 to 28 தான் இந்த பைக்கோட மைலேஜ் வந்து கொடுக்கும். அண்ட் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக 165+ இந்த பைக்கால் வந்து போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்கும். ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. பெஸ்ட்டான டிசைன், ஒரு தரமான பில்டு குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம R2 வந்து இந்த வருஷம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் R2 வந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்குங்க. பிகாஸ் நமக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதே நீங்கள் R3-னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெஃபினட்டாக 3.5 lakhs கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கு நமக்கு R2 வந்துச்சுனாவே பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பா. Thank you so much for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.